வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னடா ஸ்ட்ரீட் லைட்டு, சாயந்தரம் ஆனால் அது பாட்டுக்கு லைட் எரியும், காலைல ஆனால் அது பாட்டுக்கு ஆஃப் ஆயிரும். அப்போ நிறைய பேர் கேட்டிங்க, இது எப்படி எரியும், ஒன்று ஒன்றா போய் நீங்கள் ஆன் பண்ணி விடுவீங்களா அப்படின்னு. ஒன்று ஒன்றா போயினா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பேனலை ஆன் பண்ணி விடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் வந்து டைமர் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செல் இருக்குது. ஃபோட்டோ செல்னோடனே இதை வச்சு ஃபோட்டோ எடுப்பீங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஃபோட்டோ செல் வந்து லைட்டு சென்ஸ் பண்ணும், லைட்டை சென்ஸ் பண்ணி அந்த லைட்டு கம்மியான உடனே இல்லை அதிகமான உடனே நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த இது வந்து இந்த ஃபோட்டோ செல்லு, இதை என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ ஃபோட்டோ செல்லை வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட்டை பார்த்துக்குங்க, ஆஃபில் இருக்கு ஓகேவா. இந்த ஃபோட்டோ செல்லை வந்து நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேவா. இந்த ஆன் ஆகிடுச்சு பாருங்க, லைட் ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. இதுதான் ஃபோட்டோ செல்லோட வேலை. இப்போ ஃபோட்டோ செல்லேருந்து நான் கை எடுக்கிறேன், கை எடுத்தோன்னே லைட்டு போயிடுச்சு, வந்துருச்சு, அதுக்கு தெரிஞ்சிருச்சு, அது ரெடி ஆகிடுச்சு. அப்போ இதுதான் ஃபோட்டோ செல்லோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா லைட் எரியும், இருட்டாயிருச்சுன்னா லைட் எரியும், அப்புறம் வெளிச்சம் வந்துருச்சுன்னா அது இதாயிரும். அப்புறம் இன்னொன்று வந்து டைமர். இந்த டைமர் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து இந்த டைமரோட வேலைன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் கரெக்டாக இருக்குது. இப்போ சாயந்தரம் 4:00 போகுது, 24-hour டைமர். இதனோட செட்டிங் எப்படின்னா, கரெக்டு டைமில் நம்ம வச்சிடணும், கரெக்டு மாதத்தில் செட் பண்ணி வச்சுட்டா போதும். வச்சாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா பாருங்கள், இப்போ நான் வந்து இதை தெரிஞ்சு டைமரை இது பண்ணுறேன், டைமர் சுத்திரம் பாருங்கள், இந்த டைரெக்ஷன் போட்டிருக்குல்ல, அந்த இதே டைரெக்ஷனில் சுத்துறேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், 7:30 ஆன் ஆகுது ரைட்டா. அப்புறம் இது எப்போ ஆஃப் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நைட்டு சுற்றுது, சுற்றி சுற்றி வருது பாருங்கள், சுற்றி சுற்றி வந்தாச்சு, காலைல 6:00 ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து 4:00 இருந்தது, நம்ம 4:00 வச்சுருவோம் ஓகேவா. ஓகே, இந்த 4:00 கொஞ்சம் ₹3.25 ஓகே, 4:00 வச்சாச்சு. இதான் இதனோட ஃபங்க்ஷன். இது வந்து சுற்றும்போது இதான் டைமர். எப்போயுமே வந்து நம்ம ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. இதில் டைமரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த டைமர் எப்படின்னா, இங்கே உள்ள சீதோஷ்ண நிலைக்கு செட் பண்ணி வச்சுருக்கிற டைமர், சீசனல் டைமர். இப்போ வந்து பகல் வந்தால் அதிகம் சம்மர், அதனால் வந்து சாயந்தரம் பார்த்திங்கன்னா 7:00 மேலே தான் இருட்டும், அதனால தான் அவங்க 7:30 வச்சுருக்காங்க. காலைல வந்து அதே மாதிரி 6:30 விடியும், 6:00 விடியும், அது கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக் செட்டிங் இது. இனி நமக்கு டிசம்பர் மாதம் எல்லாம் போயிடுச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக இருட்டும். ஸோ அதுக்கு இது பண்ணி டைமரை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதை பற்றி ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் கேட்கலாம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்லித்தரேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.